ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் டாப்பஸ் எஜுகேஷன் ஸோ அந்த பாடத்திட்டம் குறைப்பு குறித்து இந்த போனோம் போன வாரம் ஓகேங்களா அந்த லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே வந்து வந்துடும் சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்டேருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து எப்போ வரும் எப்போ வரும் ரெடியூஸ்டு சிலபஸ் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே கமெண்ட் ரிப்ளேவும் பண்ணியிருக்கிறேன் ஒன் மந்த் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா அது என்ன காரணம் பாடத்திட்டம் குறைப்பு வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இல்லாமல் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஸ்கூல் ரியோப்பன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நவம்பரில் பள்ளிகள் வந்து திறப்பதாக இருந்தது அதை பேஸ் பண்ணி தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப் டு டென்த்துக்கும் வந்து வல்லுநர் குழுவெல்லாம் அமைத்து ரெடியூஸ் சிலபஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பட் நமக்கு நவம்பரும் ஸ்கூல் ஓப்பன் ஆகலை அண்ட் டிசம்பர்லேயும் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகிறது இல்லை ஜனவரி அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க அதுவும் மேபி வந்து பொங்கல் கழிந்து திறக்குமா அல்லது ஸ்டார்டிங்லேயே திறக்குமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கிற சூழலில் பள்ளிகள் எப்போ திறக்கும் அப்படிங்கிறது உறுதியான முடிவு வருதோ அதற்கேற்ற மாதிரி தான் வந்து சிலபஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து வந்து ஸ்கூல் ஓப்பன் வந்து டெலி ஆயிட்டு போயிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சிலபஸ் ரெடியூஷனும் அதிகரிக்கும் ஓகேங்களா ஸோ தேர்ட்டி ஃபார்ட்டிங்கிறத விட ஃபிஃப்டி பர்சன்டேஜோ அல்ல சிக்ஸ்டி பர்சன்டேஜோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னாக்க நமக்கு இப்போ வந்து டிசம்பர் மாதம் செகண்ட் வீக்கில் நமக்கு ஆஃப்எலி எக்ஸாம் நடக்க வேண்டிய சூழல் ஆஃப்எலி எக்ஸாம்னால் என்ன நமக்கு நடக்கும் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ல வந்து டுவெல்த்துக்கு ஸோ ஃபுல் போர்ஷன் முடிச்சிருக்க வேண்டிய ஒரு சூழல் இப்போ கிட்டத்தட்ட சொல்ல போனோன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் முடிச்சிருக்க வேண்டிய சூழல் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இன்னமும் வந்து நமக்கு ஆன்லைன் கிளாஸு கல்வி தொலைக்காட்சி வாயிலாக தான் போயிட்டுருக்கு அதனால் ஸ்கூல் ஓப்பன் டிலே ஆகிறதுனால தான் நமக்கு ரெடியூஸ் சிலபஸும் டிலே ஆகிட்ருக்கு இதுதான் காரணம் அதே போல் எவ்வளோ நாள் டிலே ஆகுதோ அதற்கேற்றவாறு அந்த பாடத்திட்ட அளவும் வந்து குறைப்பு வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா தேர்ட்டி ஃபார்ட்டிங்கிறது வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அதனால் படிக்கிறத நிறுத்த வேண்டாம் நீங்கள் தொடர்ந்து படிங்க கல்வி தொலைக்காட்சியில் வரக்கூடிய டாபிக்ஸை மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்